இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு இன்ஜின் வேணாலும் இன்ஜின் வாங்கிக்கலாம், இன்ஜினும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆடி பிஎம்டபிள்யூ பென்ஸோட இன்ஜின், பென்ஸ் பிரீமியம் இருக்கு, சின்ன சர்க்கிள்ஸ் இருக்கிற வண்டி இதுல இருக்கு. இது வந்து ஹோல்ஸ்வாகனோடது. அதுக்கப்புறம் ஸ்கோடா. இப்போ இது எல்லாமே இது ஏர் பேக் தனியாக கழட்டி ரிமூவ், இந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகாத வந்து வச்சிருக்கீங்க. எல்லாமே அழகுதா இல்லைங்களா? இது எல்லாமே அழகுங்க. ஓகே, இப்போ ஜாகுவார் அழகா தான் இருக்கு. ஜாகுவார் அழகா இங்கே இருக்கு, வரும் ஜாகுவார் அழகா இங்கே இருக்கு. ஓ, எங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஸ்பேர்ஸுமே ரேரான ஸ்பேர்ஸ் தான். ஓகே, ஏன்னா எல்லாம் பிரீமியமாக தான் இருக்கு, அது எல்லாம் ரேர் தான். ஓகே, ஒரு ரேருனாலே உங்கள்ட்ட வந்தாலே போதும், கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைச்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கார் ஸ்பேர்ஸ் குடோன் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தனித்துவம் தான். நான் நிறைய இடத்துல விசாரிச்சப்போ எனக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அமுச்சுட்டு இருந்தாங்க. அதாவது 500 மேற்பட்ட கடைகள் வந்து இருக்குது, அங்கே சுற்றி அந்த கடைகள் இருந்தாலுமே இந்த ஸ்பேரு குடோனுடைய ஒரு தனித்துவம் நிறையாவே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் கார்ஸ் தான், அது போக லோ ஹேண்டு காரும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் கார்ஸுக்கு மட்டும்தான். பிஎம்டபிள்யூ, பென்ஸு, ஆடி, ஜாகுவாரு, லேண்ட் ரோவரு, அதுக்கப்புறமா ஜெர்மனில் இருக்கிற எல்லா பிராண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கலாம். மற்ற இடத்துல இவங்க ஸ்பேர் சேல்ஸ் பண்ணுற குடோனை கம்பேர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்னடா எல்லாமே ஹைரண்டாகவே இருக்குது அப்படிங்கிறப்போ பட்ஜெட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே வந்துட்டு லோ ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஷோரூமில் வந்துட்டு கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, இந்த குடோனில் வந்து ஒரு ஸ்டாஃப் இருக்கார், அவர் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணால் மச் பண்ணுங்கள். பிஸியான மக்களுக்கு பிஸ்னஸ் வளாகரின் வணக்கங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்டோம் அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு ஃபுல் டீல் தெளிவாக நமக்கு சொல்லுவார் அவர். உங்கள் நேம் ப்ரோ? என் நேம் ப்ரோ அன்சில். அன்சில், ஓகே. சரி ப்ரோ, இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 வருஷம் ஒர்க் பண்ணி. 5 வருஷம். உங்களுக்கு என்ன என்ன ஒர்க் ப்ரோ இங்கே? எனக்கு வந்து போட்டு ஏதோ கஸ்டமர் வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு பொருள் கழட்டி கொடுக்குறதா கொடுக்குறது. ஓகே, இப்போ உங்கள் ஓனர் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கு? ஓனர் வந்து ஒரு 20 வருஷம், 15 வருஷம், 15 வருஷமாக இருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ப்ரீமியம் காசு, இந்த 7 பிராண்டு பக்கம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது போக இப்போ நார்மல் லோ ஹெண்டுக்காக வந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுவீங்களா, எடுத்து கொடுப்பீங்களா? நம்மள்ட்ட இருந்தால் எடுத்து கொடுப்போம், இல்லாட்டினா வெளியே இருந்தால் வெளியே இருக்கும் வாங்கி கொடுப்போம். ஆனால் கன்ஃபார்மிங் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கிடச்சிடும். இப்போ வந்து ஷோரூமில் கிடைக்கும். ஓகே, ஆனால் வந்தும் போட்டு அங்கே வந்து கொடுக்குற ரேட்டோட நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். ஓ, அதான் கான்செப்ட். அங்கே எல்லாமே கிடைக்கும், ரேட் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. ஓகே, நம்ம வந்தும் போட்டு ரொம்ப லோவாக கம்மியாக கொடுப்போம். நம்மள்ட்ட இருக்கிறதுல ஒரிஜினல் ஸ்பேஸ் தான், ஸ்பேர்ஸ் என்ன மாடல் இது? இது வந்து 320D. இப்போ இதோடைய 320D சேம் மாடலுக்கே வந்துட்டு இந்த வேற இயர் கணக்கு வரும், 19-18 அதோடைய ஸ்பேஸ், அது இதோடைய ஸ்பேஸ் அதுக்கு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம், சேமா இருந்தா போட்டுக்கலாம். சேமா இருந்தா போட்டுக்கலாம், இன்ஜின் ஒரே மாதிரி இருந்தா இன்ஜின்ல போட்டுக்கலாம், இன்ஜின்ல அப்படி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், ஓகே. அந்த மாதிரிலாம் நீ பண்ணுவீங்க. சொல்லிட்டு ரொம்ப டோட்டல் லாஸ் ஆன வண்டி வருது, இதே மாடல் வண்டி, இதே இயர் டோட்டல் லாஸ் ஆயிருச்சு. ஆனா அதோட சேஸ் நல்லா இருக்கு, இன்ஜின் நல்லா இருக்கு, பாடி ரொம்ப அடி வாங்கிருச்சுன்னா இதோட பாடி தூக்கி கழட்டி அப்படி பாடி செல் அப்படி தூக்கி போட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி நீங்க இங்க பண்ணி கொடுப்பீங்களா, இல்ல நம்ம வெளியே தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? நம்ம வெளியே தான் கொண்டு போய் கொடுக்கணும் வெளியே. ஆனா நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்கா? ஆள் இருக்கு, ஆள் இருக்கு. சரி ஓகே ப்ரோ, இந்த மேலெல்லாம் இருக்கு பார்த்த டேஷ்போர்டு, எல்லாமே இருக்கு. எல்லாமே நீங்க வந்து வண்டியில இருந்து கழட்டி வச்சிருக்கீங்க, கழட்டி அப்படியே ஏத்தி வச்சிருக்கிறதா? ஓகே, இப்போ நம்மள்ட்ட ஒரு ஸ்பேர் வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாங்கிட்டு போல, ஒரு வேளை நம்மகிட்ட வந்து போட்டோ அனுப்பிச்சு கேட்கறாங்க, இல்லைன்னா இங்க வந்து பார்த்துட்டு ஓகே பண்றாங்க, அவங்க வந்து கொஞ்ச நாள் கழிஞ்சு உங்களுக்கு கொரியர் போட சொல்றாங்க, நீங்க போட்டு விட்டீங்க, அந்த ஸ்பேர் ஒர்க் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து போட்டு நம்ம ரிட்டர்ன் அமௌண்ட் கொடுத்தலாம், இல்லாட்டினா அவங்களுக்கு பொருளாதார பொருளாவே நம்ம பொருளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். ஓகே சூப்பருங்க, இப்போ இந்த ஆப்ஷன் நம்மள்ட்ட இருக்கு. சரி, டெலிவரி பண்ற மாதிரி எந்த எல்லாம் எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுவீங்க நீங்க? ஆல் ஏரியா, ஆல் இந்தியா, ஆல் இந்தியா டு டெலிவரி இருக்கு. சரி, இப்போ நிறைய கேரளா கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க, இப்போ அவங்க வந்துட்டு அவன் வண்டியே இங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவங்க பொருள் மாத்துறாங்களா, இல்ல அவங்க வந்து சும்மா பொருள் ஒரு சாம்பிள் மட்டும் கொண்டு வந்து காட்டி பொருள் எடுத்துட்டு போறாங்களா? சில பேர் சாம்பிள் மட்டும் கொண்டு வந்து பொருள் காட்டுவாங்க, இல்லாட்டினா வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி பொருளை மாத்திட்டு போவாங்க. சரி ஓகே ப்ரோ, இப்போ வண்டியை கொண்டு வரவங்க அவங்களே உடனே கையோட மாத்திங்கிறது இங்கே அவங்க வர்றவங்களே சில பேர் அவங்களே மாட்டிடுவாங்க, அப்படி இல்லாட்டா நம்ம சின்ன சின்ன பொருளாக இருந்தால் நம்மளே மாட்டி கொடுத்துருவோம். அந்த ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் இருக்கு. சரி ஓகே ப்ரோ, இப்போ இந்த இது வந்துட்டு ஆடி தான், இது ஆடி A6. பாடி நல்லா இருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு இல்லைங்களா? வண்டியே நல்லா நல்லா இருக்கு, வண்டியும் நல்லா தான் இருக்கு, எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிள். ஓகே ஓகே, ஆடி ஆடி A6. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பேண்ட் வந்து அந்த பேண்ட் மட்டும் நம்ம கழட்டி கொடுத்துக்கலாம், வண்டிக்கு போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே, இந்த உள்ள இருக்கிற இந்த ஃபுல் ஜாமான், டாஷ்போர்ட்ஸ் எல்லாமே, பவர் விண்டோ, அது எல்லாமே வர்க்கிங், எல்லாமே அப்படி மாத்திக்கலாம்.
ஓ இப்போ நார்மலாக இந்த இது பாடி மட்டும் இல்லாமலே நீங்கள் இந்த எலக்ட்ரிஷியன் வயரிங் ஒர்க்கு அதெல்லாம் வேணும், அந்த வயரிங் யூனிட்லாம் வேணாலும் கழட்டி கொடுத்துருவீங்க? கழட்டி கொடுத்துருவோம். ஓ அந்த யூனிட் காரில் இருக்கிற எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிளாக தான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் என்னது ப்ரோ? இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்ஜின், கார்ஸோட இன்ஜின், கீர் பாக்ஸு, ஓ பின் பக்கம் இருக்கு, அந்த மாதிரி ஐட்டங்கள். ஓகே, நீங்க கழட்டினதெல்லாம் நீட்டா எல்லாம் உள்ள கொண்டு வந்து நீட்டா அடிச்சு வச்சிருவோம். இது வந்து வர்க்கிங் கண்டிஷன் எல்லாம் எல்லாமே வர்க்கிங் கண்டிஷன்ல தான். அப்ப உங்களுக்கு இன்ஜின் வேணால இன்ஜின் வாங்கிக்கலாம். இன்ஜினும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆடி, BMW, பென்ஸ்ோட இன்ஜின். பென்ஸ் பிரீமியம் இருக்கு, சின்ன சர்க்கிள்ஸ் இருக்கிற வண்டி இருக்கு. ஓகே ஓகே. இன்ஜின்ல வேற ஏதாவது சின்ன சின்ன பொருள் உங்களுக்கு வேணும், இன்ஜினே உங்களுக்கு வேண்டாம், சும்மா இந்த மாதிரி ஏதாவது யூனிட் இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா அப்படினாலும் கழட்டி கொடுத்துருவோம். கழட்டி கொடுத்துருவோம். அதுக்கும் நீங்க தயங்க மாட்டீங்க, அதுவும் அதுவும் கழட்டி எடுத்தா செட்டோட தான் எடுக்கணும்லாம் கிடையாது. அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எம்டியா வேணா எம்டியா கொடுப்போம், இல்ல செட்டா வேணா செட்டா கொடுப்போம், இல்ல உங்களுக்கு பொருளா வேணாலும் பொருளா கொடுத்துரும். ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த டேஞ்சர் லைட்ஸ் எல்லாம், இது இந்த லாம்ப், இதெல்லாம் இதெல்லாமே ஒரு ஒரு வண்டிகளோட தான். ஒரு வண்டிகளோட இந்த ஓ ஸ்டேரிங் வச்சிருப்பீங்க? இந்த ஸ்டேரிங் வச்சிருப்போம். இப்போ ஏர் பேக்கோட ஸ்டேரிங் இருக்கா? ஏர் பேக்கோட ஒரு ஸ்டேரிங், அதுவும் அங்க தனியா கழட்டி வச்சிருக்கோம் நம்ம. ஓ அந்த மாதிரி, அது ஒரு தனி இடத்துல இருக்கும், இது தனியா, இது தனியா ஒரு இடத்துல இருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து பட்டன், இந்த ஸ்டேரிங்லயே வந்து ஃபுல் ஆப்ஷன் பட்டன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் பண்றது அது இதெல்லாம் இருக்கும், அதெல்லாமே செட்டோடவே உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். செட்டோடவே வாங்கிக்கலாம். இந்த செக்ஷன் தான் நீங்க சொன்னது, ஏர் பேக் எல்லாம். ஓகே, ஸ்டேரிங்ல வர ஏர் பேக், இந்த ஐட்டங்கள் தான். ஓ இதெல்லாம் கவர் மாதிரியே போட்டு வச்சிருக்கீங்க, ராப் பண்ணி வச்சிருவோம் நம்ம. இது வந்து ஹோல்ஸ்வாகனோடது, அதுக்கப்புறம் ஸ்கோடா. இப்போ இதெல்லாமே இந்த ஏர் பேக் தனியாக கழட்டி ரிமூவ், இந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகாதது வந்து வச்சிருக்கீங்க. ஓ பென்ஸோடது இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு பென்ஸோடது, தெரியுதான்னு தெரியல. அவங்க கவர்லாம் போட்டு பக்காவா புது பீஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து புதுசு தான் இல்லைங்களா? இதெல்லாம் வண்டியில இருந்து அப்படியே கழட்டி கழட்டினது, சின்ன டேமேஜ் கூட எதுவுமே இல்லாம கழட்டினது தான். இதெல்லாம் என்ன ப்ரோ, சின்ன சின்ன யூனிட்ல? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாடியல், டோர் மாடியல், அந்த மாதிரி மாடியல்கள். ஓ இது ஆடியோடது, இதெல்லாம் நமக்கு தெரியாதான? இந்த ஸ்பேர் நிறைய பேர் தேவைப்படும் இல்லையா? இது என்னது? இது கன்ஃபார்ம் BCM. BCM இது இருந்தா இது என்ன வேலை செய்யும் வண்டியில? இதுதான் எலக்ட்ரிக் பவர் கொடுக்குறது. இதுதான் வண்டி ஸ்டார்டே ஆகும். ஸ்டார்டே ஆகும். ஓ இந்த ஒரு பொருள் இருந்தா தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகுங்களாமா? இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே வச்சிருக்காங்க இவங்க, எல்லா ஹைலேண்டு காருக்குமே இந்த மாதிரி பொருள் வச்சிருக்காங்க. இப்போ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம்ஸ். ஓ இந்த ஹைலேண்டு காருக்கு உண்டான, ஹைலேண்டு காருக்கு, சின்ன சின்ன காருகளுக்கு, இந்த வண்டியில மாட்ட செட்டு, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பிராண்டு தானா? அந்தந்த கம்பெனியோட பிராண்டு தான், அந்தந்த கம்பெனியோட ஒரிஜினல் தான். இங்க இருக்கிறதுல ஃபுல் ஒரிஜினல் செட்டு தான். ஓ லைட்டை தொடச்சா மட்டும் போதும், பளிச்சுன்னு ஆயிரும். கீழே மீட்டர்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? இது எப்படி இந்த மீட்டர்லாம், என்ன வண்டி மீட்டர்லாம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேபியாவோடது. ஓகே, ஃபேபியா, ஸ்கோடா ஃபேபியாவோடது. இப்போ இது என்னது? அது வந்து இங்க சூப்பர் பொங்கலோடு. சூப்பர் எல்லாம் ஸ்கோடாவோட நிறைய இருக்கா? ஸ்கோடா தான் நம்மள்ட்ட அதிகமா இருக்கு. அதிகமா ஸ்கோடா வச்சிருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் போட்டா ரன்னிங் கண்டிஷன் அப்படியே எடுத்துறலாம். ஓகே ப்ரோ, வண்டில நம்ம அப்படியே தனித்தனியா எடுத்து, ஸ்பீடோமீட்டர்ல சென்சாரோட இருக்கும் இல்ல? எந்த சென்சாரோ? இப்போ ரன்னிங் இந்த சின்ன அந்த மீட்டர் சென்ஸ், மீட்டர் கனெக்ட் பண்ற சென்சார், ஆமா அந்த வண்டிலயே இருக்கும். வயரிங் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தோம்னா போதும். மீட்டர் மட்டும் நம்ம தனியா கப்ளர் கழட்டி அப்படியே எடுத்து அட்டில வைக்கலாம். ஓகே ஓகே, இது நல்லா இருக்கு. எந்த வண்டியோட மாடல்? இது வந்து ஹோண்டா சிட்டிங்களோட. ஹோண்டா சிட்டி லேட்டஸ்டா இல்ல? லேட்டஸ்டா, லேட்டஸ்டா வந்து இப்ப சும்மா மாட்டி அப்படியே வயரிங் கனெக்ஷன் கொடுத்தா வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ இந்த நிறைய வண்டியில இருந்து ஃபுல்லா ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணி இந்த இன்ஜின்லாம் தனியா பிரித்து வச்சிருக்கீங்க. ஓ இதோட தான் இப்போ அங்க உள்ள வச்சிருக்கிறதா நீங்க? இதுல இருக்கிறது பாதியெல்லாம் கொடுத்தாச்சு, அது போக இருக்கிறது உள்ள வச்சிருக்கோம். இதுல இதுல என்ன என்ன கார் இதெல்லாம்? இது வந்து வோல்ஸ்வாகன் வென்டோ. வென்டோ இது வந்து செயிலோ, அது வந்து மரோசோ. ஓ இதெல்லாம் இதெல்லாம் ஹைலேண்டு தான் எல்லாமே, பார்த்து தெரிய மாட்டேங்குது. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ வந்து பென்ஸில் வந்துட்டு நல்லா தெளிவாக இருக்குது, பாடி எல்லாமே பக்காவாக இருக்குது, சின்ன ஸ்க்ராட்ச் முடியல, ரூஃப் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது என்ன, என்ன எதுக்கு இந்த வண்டி இங்கே நிற்குது? இதுக்கு ஸ்பேர்ஸ் தான், ஸ்பேர்ஸுக்கு தான். ஓ இப்போ இந்த வண்டியோடைய மாடலில் கேட்டதாக அப்போனா எல்லாமே தெளிவான ஸ்பேர் கொடுத்து, தெளிவான ஸ்பேர் கொடுத்து. ஓ இது கண்டிஷனே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்களே? போட்டுக்கலாம் காமனா இருக்கும். அதனாலதான் இது ரொம்ப ரேர். அதான் இப்ப இங்க இது மெயினா வந்ததே அதுக்காக தான்.
ஸோ அதையும் வாங்கியாச்சு. இந்த ஒரு ஸ்பேருக்காக தான் வந்ததே, அதுவும் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. அது போக ஒரு ரிவ்யூ நம்ம எடுத்திருக்கோம். ப்ரோ இப்போ இங்கே ஒரு ஆடி நிற்குது, என்ன மாடல் இது? ஆடி வந்து Q5. ஓகே, வண்டி நல்லா தெளிவா இருக்கு, நல்லா ஸ்பேர்ஸ் கொடுத்து ஸ்பேர்ஸ் அவைலபிளா தான் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, Q5. இது இன்ஜின் கழட்டிட்டீங்களா? இல்ல அப்படியே இருக்கு, வண்டி ரன்னிங் கண்டிஷன். ப்ரோ இப்போ மேலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டாஷ் போர்டு இந்த மாதிரிலாம் தொங்க விட்டுருக்கீங்களா? இதுவும் வந்து சேல்ஸுக்கு தானா? இது சேல்ஸ் தான் ப்ரோ. ஓகே, எல்லாம் நீங்க கழட்டினது தெளிவா அப்படின்னு வச்சுருக்கேன். டேஷ்போர்டு, கிரில், நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களா அந்த மாதிரி இருக்கிறனால? எந்த எந்த இடத்துல நீங்க எந்த டேஷ்போர்டு வச்சேன்னு சொல்லி அப்பள பேர் எழுதி வச்சிருவோம் நம்ம வந்து போட்டு. ஓகே, இப்போ உள்ளெல்லாம் பார்த்துட்டோம், இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வண்டி நிற்கிது. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்பேர் எடுத்ததா இல்லை இதில் ஸ்பேர் இருக்கிறதுங்களா? பாதி இனத்தில் ஸ்பேர் இருக்குது, பாதி இனத்துலேருந்து ஸ்பேர் கழட்டி கொடுத்துட்டோம். கழட்டி கொடுத்துட்டு அது போக உள்ளே கழட்டி வச்சிருக்கோம். இப்போ உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே, டோர் எல்லாமே எல்லா வண்டியும் டோர் இருக்குது. ஓகே, டோர் எல்லா வண்டி டோருமே இருக்குது. எல்லா வண்டி டோர், நார்மல் லோ இன்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் எல்லா டோர் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஸு, பாரு, அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரண்ட் பம்பரு, மர்காடு, அந்த மாதிரி ஐட்டங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம். ஓகே, இதுலேயே தெரியுது இப்போ உங்கள்கிட்ட வந்து எந்த ஸ்பேர்ஸுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. டோட்டல் எல்லா ஸ்பேர்ஸ் இருக்குது, எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே அழகுதா இல்லைங்களா? இது எல்லாமே அழகுங்க. ஓகே, இப்போ ஜாகுவார் அழகாக இருக்கு, ஜாகுவார் அழகாக இங்கே இருக்கு, வரும் ஜாகுவார் அழகாக இங்கே இருக்கு. ஓ, இப்போ இதில் ஃபேன்சி அழகு வேணாலும் பண்ணி கொடுப்பீங்களா? நம்மள்ட்ட இருந்தால் நம்மள்ட்ட கொடுப்போம், அப்படின்னா வெளியே இருந்து நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஓ, வெளியே இருந்து நம்மள்ட்ட வாங்கி கொடுத்துக்கலாம். அது போட்டால் நல்லா இருக்கும், வண்டி நல்லா இருக்கும். ஓகே, அது சில பேர் வந்து மாடிஃபை பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி அழகு வாங்குவாங்க. ஓகே ப்ரோ, சரி ஓகே ப்ரோ. இப்போ நம்மளுடைய இங்கே என்னெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு தெளிவான டெஃபினேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் உங்கள் ஷாப்போடைய நம்பரு அட்ரஸ் எல்லாம் போட்டுக்கலாம்ல? இதில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. கரெக்டாக வந்து குனியமுத்தூர் எடையபாளையம் டென்னிஸ் பக்கத்து கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மத்துக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் லெவல். அந்த கட்டுக்குள்ளே வந்தால் ரைட் சைடு, இங்கே ரைட் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்து. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் கார்ஸ்னு கேட்டால் சொல்லுவாங்க, சொல்லிடுவோம் அவங்களோட வாட்ஸ்அப்பில் கேட்டால் சொல்லிடுவோம். சரி ஓகே ப்ரோ, வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு வந்து ஃப்ரெண்ட் ஃபுல் டெஃபினேஷன் நமக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷாப்போட நேமு, அட்ரஸு அண்ட் ஃபோன் நம்பரு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அமிச்சாலுமே அதுக்குண்டான ஸ்பேரு அந்த மாடல் என்னங்கிறது கேட்டு தெளிவான ஸ்பேராக பார்த்து அவங்க எடுத்து உங்க கையில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் இருக்குங்க ப்ரோ. ஓகே, அப்போ நம்ம நேரில் வரணுங்கிறது இல்லை, வந்தால் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஒருவேளை ஸ்பேர் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி அமுச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க மோடி நீங்கள் கொரியர் பண்ணால் ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க, இல்லை அது வேறு ஏதாவது பொருள் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.